2021 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கமல்ஹாசன் யாருக்கும் பேட்டி கொடுக்கல. ஜஸ்ட் இது மாதிரி ஒரு மூணே ட்விட்டு தான் போட்டார். அவர் போட்ட இந்த ட்விட்டுக்கு பல்லாயிரக்கணக்கானவர் ரிப்ளை கொடுத்துருக்காங்க, ரீட்வீட் பண்ணியிருக்காங்க, அவருடைய மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி காலையிலே தெரிஞ்சு போச்சு யார் அடுத்த சிஎம்னு. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ஃபுல்லாகவே இந்த ரிசல்ட்டை உற்று நோக்கி காத்திருந்தது யாருக்காகனா, அது கமல்ஹாசன் என்ன கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி தான். நிச்சயம் கமல் வெல்வார்னு இளைஞர்கள் அத்தனை பேரும் நினச்சாங்க. யார் சிஎம் ஆனாலும் கமல் சட்டசபைக்கு போனார்னா அவருடைய குரல் அங்கே ஒழிச்சா அது நிச்சயம் போற்றத்தக்கதாகவே இருக்கும்னு நினச்சாங்க. கமல் மாதிரி ஆள்லாம் நிச்சயம் சட்டசபைக்கு தேவைன்னு பல பேர் நினச்சாங்க. அவரை எதிர்த்து 233 எம்எல்ஏவும் வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, கமல் சிங்கிளாக ஒத்தையாக எல்லாரையும் சமாளிப்பார் பாருன்னு பல பேர் தில்லாக பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்த ரிசல்ட் என்னவோ பல பேரை கலங்கடித்து விட்டது. சொல்லப்போனால் இந்த வேதனையிலிருந்து இன்னும் பல பேர் வெளியே வரவே இல்லை. சீரமைப்போம் தமிழகத்தை என்பது ஒரு தேர்தலுக்கான கோஷம் அல்ல, அது மக்கள் நீதி மையத்தின் கனவு. மண் மொழி மக்கள் காக்க தொடர்ந்து களத்தில் நிற்போம். மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். வாக்களித்த மக்களுக்கும் தேர்தல் களத்தில் தோள் கொடுத்த மக்கள் நீதி மைய உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பெருவெற்றி பெற்றுள்ள முக ஸ்டாலின் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளீர்கள். சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல என் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் டிப்ரெஸ்ஸாக நடந்து வர வீடியோவை பார்த்துட்டு பல பேர் கஷ்டப்பட்டு மனமுருகி கலங்காதீங்க தலைவா, டிப்ரெஸ் ஆகாதீங்க, தடுமாற வேண்டாம், கவலை வேண்டாம், தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் துணை இருப்போம், கீப் ஸ்ட்ராங், கீப் ஃபைட்டிங், நாம் நிச்சயம் ஒரு நாள் சகாப்தம் படைப்போம் அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக போட்டு தள்ளுறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது கமல்ஹாசனுக்கு நிறைய சப்போர்ட் கமெண்ட் தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்கலனாலும் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என பல பேர் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இன்னும் சில பேர் கோவப்பட்டு ஏடிஎம்கே சப்போர்ட்டில் தான் வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிச்சாங்க, டிஎம்கே சப்போர்ட்டில் தான் காங்கிரஸும் அவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு, ஆனால் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தனித்து நின்று இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு கமல். இது மிகப்பெரிய விஷயம். வெற்றி அறிவிக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த ரெண்டு கட்சிக்குமே கடுமையாக டஃப் கொடுத்தாரு கமல், அதுவே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பல பேர் பாராட்டியிருக்காங்க கமலை. ட்விட்டரில் கமலுக்கு சப்போர்ட் பண்ணி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அது ஒவ்வொன்றும் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தமிழக மக்கள் எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டார்கள் என்று. ஆளப்பட்ட காமராஜரே தோக்கடித்த நாடு தமிழ்நாடு. நல்லவர்கள் யாரையுமே அரசியலுக்கு அண்ட விடாமல் பார்த்து கொள்வது நம் தமிழர்கள் வேலை. அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் கமல்கிட்ட வந்து குவிஞ்சிட்டே இருக்கு, நீங்களே போய் பாருங்க. அது பாருங்க பாட்டி, எனக்கு ஏமாந்தே பழக்கம், கொஞ்ச நாளா ஏமாறல, அதான் அவங்கள பார்த்ததும் ஏமாந்துட்டு போலாமே தோணுச்சு. ஏன் அப்படியே ஏமாத்தி வித்துருக்க வேண்டியதானே? ஏமாத்தி வாங்குற காசு உடம்புல ஒட்டாது. பாட்டி, உங்களை மாதிரி ஆளெல்லாம் உலகத்துல இருக்கிறதுனாலதான் இன்னும் உலகம் அழியாம இருக்கு. என்னைக்கு நல்லவங்கிட்ட பார்த்து ஓட்டு போட்டிருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாலாண்டு போட்டிருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அத ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அத 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுக்கு அடிவாக்கி சாகிறதுக்கு என்ன பிறந்தவனுங்க? எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, நீங்க தோத்தா என்ன பிரயோஜனம்? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. எவரையும் எதிர்த்து போராடும் துணிவு என்னிடம் இருக்கிறது, காரணம் நேர்மை என்னிடம் இருக்கிறோம். ஒரு பைத்தியக்கார கொடுத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு படுற பாடு இருக்க. அப்பா, நானும் என்னென்னமோ பண்ணி பாசுறேன், ஒரு விடியும் வரமாட்டேங்குது. சேர்த்து வச்சாச்சு பல தலைமுறைக்கு. அங்கே இருக்கும் பேரன் பேராண்டிகள் எல்லாம் கொள்ளுப்பாட்டனாக ஆகும்போது கூட அவர்களுக்கு பணம் இருக்கும். என்னத்தையோ இந்த இனம் எந்த இடத்துல சாபம் வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு.